காலே பைலா கதை கேடி அலி பைலா அலி பைலா கதை கேடி ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை அனைவரும் விரும்பும் நல்ல கதை ஆயிரத்தோரு இரவு கதை கதை கேளி ஏன் என்னை கூப்பிட்டான் நீ அநீதியே வாழ்க்கையாக அமைந்த அரக்கனே காலத்தை குறிக்கும் நட்சத்திர தேவதையே ஏமாற்றாதே அற்புதமான அந்த வாயவிளக்கு எங்கே இருக்கிறது அவ்விளக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜின்னுடைய விளக்கு மறைக்காமல் சொல்ல அந்த விளக்கு எங்கே பதில் சொல்ல அந்த விளக்கு எங்க இருக்கிறது சொல்லிவிடு பெண்ணே பெண்ணே அங்கு போக வழியது சொல்கிறேன் ஆப்பிரிக்காவில் இருந்து பாயும் குதிரைகள் உள்ள பகுதிகளை கடந்து மலைகளை எல்லாம் தாண்டி சென்று சோதுவாத மனிதர்கள் நிறைந்த அந்த இடத்தில் இருந்து 200 காத தூரம் தாண்டி உள்ள ஒரு காட்டிலே பயங்கரமான 2 மலைகள் இருக்கின்றன அவற்றின் பெயர் தீமை செய்யும் மலை நன்மை செய்யும் மலை அந்த 2 மலைகளுக்கு இடையே மறைந்திருக்கும் ஒரு குகை இருக்கிறது அதற்கு பெயர் கருமை சாவு கருமை சாவா அப்படி ஒன்று இருக்கிறதா என்ன ஆம் கருமை சாவுதான் அந்த கருமை சாவு என்ற குகையில் தான் ஒரு மாடத்திலே அந்த விளக்கு ஏறுகிறது அந்த குகைக்கு போகும் வாசலை உள்ளே இறங்குகின்ற இடத்தை உன் மந்திர சக்தியால் நீயே தெரிந்து கொள் அது சரி அந்த விளக்கை தேய்த்தால் ஒரு சக்திமிக்க சாகசமான ஜின் எதிரிலே தோன்றுமா அது எது கேட்டாலும் தருமா கேட்டதை தருகிறது ஏனென்றால் அது ஜின்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கும் ஜின் அந்த ஜின்னுடைய கைப்பிடியில் உலகத்தின் மிக பெரும் சக்தி அதன் சொல்ல கடங்குகிறது அப்படியானால் அந்த ஜின் அதிசயமான ஒரு மாளிகையை கட்டித் தருமா ஆம் ஏன் சந்தேகிக்கிறாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது நடந்து கொள்கிறதா ஏன் அந்த ஜின்னிடம் என்னிடம் இல்லாத அதிசயம் ஏதும் அதிகம் உண்டா அது செயல்படுமானால் இங்கே கொடுமைக்கு கொடுமை பயங்கரத்தின் மொத்த உருவமாக திகழும் என்னளவுக்கு பயங்கர சக்தி உள்ளதா சக்தி உள்ளது தீவினையே செய்வினையாக திகழும் ஜிங்காலு ஜிம்லா ஏனது பூமிக்கு மேலே இந்த பூமிக்கு கீழே புதைந்துள்ள செல்வங்களுக்கு அது முதலாளியா முதலாளிதான் அது அதோடு அந்த ஜின் வைத்திருக்கும் புதையல் நிதியும் ஏராளம் குன்றுகள் போலே தங்கம் மலைகள் போலே வெள்ளி எண்ணிலே அடங்க முடியாதது அப்படியானால் அந்த மொத்தமும் எனக்குத்தான் அங்குள்ள செல்வம் வந்துவிடும் எனக்கு அந்த மாய விளக்கை தேய்த்தால் வந்து நிற்கின்ற ஜின் தலைவன் உன்னை போலவே எனக்கு அடிமையாகி விடுவான் மந்திரவாத மனிதன் மர்மங்களை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் என் போல் எவனும் இருக்க மாட்டான் மாய விளக்கின் சக்தியால் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் எனக்கே சொந்தமாக்குவேன் எனது சக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக ஜனங்களை பட்டினி போட்டுக் கொள்வேன் ரொட்டியில் ஆளுக்கு ஒரு துண்டுக்காக ஜனங்கள் சாவு மரணப்போர் நடத்துகின்ற கண்ணுக்கினிய காட்சிகள் பச்சிளம் பாலகர்கள் பசித்தழுகின்ற காட்சி பெற்றதாய் பிள்ளைகள் லோபதை பார்த்து துடிக்கின்ற காட்சி எங்கு பார்த்தாலும் வேதனை காட்சிகள் தான் பயங்கரங்கள் பார்க்க எனக்கு இனிக்கின்ற காட்சி அல்லவா ரசிக்கிறேன்
சுடுகாடுகளே பேரமைதி அல்லவோ? நாசக்கார மனிதா, இத்தனை செல்வம் இருந்தும் திருப்தி இல்லாத மோடனே ஜிங்காலு ஜிங்களா, உன் பேராசைக்கு ஒரு எல்லை ஒரு அளவு இல்லையா? மற்றவர்கள் சேர்த்திருக்கும் அந்த பொருள் மேல் இவ்வளவு ஆசை ஏன் உனக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? பணத்தின் மேல் ஆசை வந்தால் அது பைத்தியமாக்கும் என்று. செல்வத்தால் சீரழிக்கும் குகை, அந்த குகையிலே புகுந்தால் அவன் திரும்பி வர மாட்டான். அங்கு போனால் நீயும் அதில் அழிந்து போவாய். மாட்டேன், நான் அழிய மாட்டேன். அடி என்னிடம் அடிமையாகிவிட்ட தேவதையே, மண்ணிலே என் பொன்னடி படும்போது பாவம் இவன் பொன்னடி நோகுமே என்று பூமியும் பூவாகி விடாதா? மூட மனிதனே, முடிவில் நீ அல்லாஹ்வின் முன் நிற்கும் போது தீமைகள் உன்னை தின்ன போகிறது. நீ இங்கே மண்ணிலே மக்கி மண்ணாகி விடுவாய். உன் எலும்புக்கூடுதான் இங்கே ஏஞ்சி இருக்க போகிறது. பேராசை முடிய போகிறது. நாளைய வரலாறு உன்னை நகைக்க போகிறது. உன்னை எச்சரிக்கிறேன், அடுத்தவர் பொருளுக்காக மேலும் மேலும் சேர்ப்பதற்காக அந்த அதிசயவளுக்கு நாசையை மனதில் இருந்து நீக்கிவிடு. எண்ணற்ற மந்திரவாதிகளின் வாழ்க்கை விளக்கு அந்த அதிசய விளக்கின் நாசையினால் அணைந்து போய்விட்டது. அவர்கள் உடல் மண்ணக்கிரையானது. அடி மரணத்தை கண்டு அஞ்சுவது நானா? அச்சத்தின் உருவமே, அழகு வெள்ளை உடை தரித்தவளே, மரணத்தை என் பிடிக்குள்ளே வைத்திருக்கிறேன். மாபெரும் எனது பலத்தின் பெருமை என்னவென்றால், மரணம் என்னை வணங்குகிறது, வாழ்க்கை கால் பிடிக்கிறது, விதி என் வதியிட்ட கட்டளைப்படிதான் நடக்கிறது. அப்புறம் என்ன, மனம் போல் வாழ்வேன், மன்னவன் போல் வாழ்வேன் என் இஷ்டப்படியே. கற்பனைகள் என் ஆசை கனவுகளை நிஜமாக்கிக் கொள்வேன். உலகமே என் கைப்பிடிக்குள்ளே. பெண்ணை நான் விரும்பினால், வேண்டாம் என்று ஒன்றை நான் கருதினால், இந்த உலகத்தின் வரைபடத்தில் இருந்தே அதை நீக்கி விடுவேன், அதை அகற்றி விடுவேன், அதை அழித்து விடுவேன். சீரும் புயலாகி சிதைப்பதும் ஓர் வாழ்வோ? சுயநலம் பிடித்தவனே, உலகமே இருட்டானால் இது என்ன ஆசை? மனம் போல எண்ணம் உனக்கு வாழ்கின்ற ஆசைக்காக வரம்பு மீறுகின்றாய். வாழ்கின்றவரை சுரண்டி சுரண்டி உன் பொக்கேஷத்தை நிரப்பிக் கொள்ளும் கயவனே, வாழப் போவது நீ எத்தனை நாளைக்கு? நீ அற்புதமான அந்த அதிசய விளக்கை உன்னதாக்கிக் கொண்டு உலகத்தை பாழடித்துப் போகிறாய். உலகத்தின் ஏழைகள், பட்டினியின் சின்னங்கள், வருத்தவிக்கும் பேதைகள், அழகுமிக்க உலகத்தை அசிங்கப்படுத்துகிறாயா? அற்புதமான அதிசய விளக்கு தரும் செல்வம் குறைந்தபட்சம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தேன். ஆனால் உன்னால் இந்த உலகம் பாழாகிவிடும். அப்படி மாற்ற நினைக்கிறாயா? இரண்ட உலகத்தில் நீ மட்டும் எங்கு வாழ்வாய் சொல்? ஏய், நான் மதிக்கும் நல்ல பெண்ணே, இப்போது நிலையை மறக்காதே. உன் உயிர் இன்று என் கைப்பிடியிலே. ஆனால் மனம் உன் கைப்பிடியில் இல்லை. என் மந்திர சக்தியினால் கட்டுண்டவளே, உனக்கு என்னை யார் என்று தெரியாது. அடிமை நீ. மிகவும் வெட்கப்படுகிறேன் இப்படி அடைப்பட்டதற்கு. உன் போல் எனக்கு கெடுமதி இல்லை, என் மனமும் உன் வசப்படவில்லை. இதயத்தில் அல்லாஹ்வின் நினைவு, கண்களில் அவர் உருவம், நினைப்பதெல்லாம் அவர் மொழிகள். ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பற்றியே எண்ணுகிறேன். நீ திறமையுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் வெறுப்பிடித்த மனிதன். அறிவருக்கும் உன் செய்கைகள் பாறாங்கல்லும் உருட்டினால் சிதறுகிறது. தப்பாக கேலி செய்து பேசாதே. குண்டில் அடைபட்டு கிடக்கும் குமரி, இப்படி மிரட்டி பேசாதே. உன் விதி உன்னை ஆட்டி வைக்கிறது பார். அதனால் தான் கேலி செய்கிறாய், நீதி கேட்கிறாய், என் கோபத்தை தூண்டி. நானும் பொறுமையோடு பேசுகிறேன், உன்னை இங்கு கொல்லக்கூடாது. ஏமாற்றாதே. மந்திரக்காரன் எனது சக்தி அந்த விளக்கு இருக்கும் இடம் வரை செல்லக்கூடியதா? என்ன பதில்? எந்த நட்சத்திரத்தை ஏவினால் மாய விளக்கு என்னிடம் வந்து சேரும் என்று சொல்.
அதோடதை காத்து நிற்கின்ற ஜின்னின் பெயர் என்ன? பெயர் என்ன? அதை காத்து நிற்கின்ற அந்த ஜின்னின் பெயர் என்ன? பெயர் என்ன? என்னை கொல்லாதே! என்னை கொல்லாதே! அந்த ஜின்னின் பெயர் தான் கயாமத் ஜின். நடக்க போவதை சொல்கிறேன். அந்த அதிசய சக்தி உள்ள தீபம் அலாவுதீன் கைக்கு தான் சிக்கக்கூடியது. அலாவுதீன் யார் அவன்? மறைந்த மொய்னுதீன் முஸ்தபா தர்ஜியின் மகன். ஆம், அலாவுதீன். அம்மா அவனை அன்பாக அலாவுதீன் என்பாள். அந்த அலாவுதீன் பிறந்த நேரத்தால் பெருமையாக அரசன் போல் வாழ்வான். அவனுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் பேரருளும் இருக்கிறது. இந்த பூமியில் உயர்ந்த சக்தியுள்ள அந்த தீபத்தை அந்த மரண குகையில் இருந்து அல்லாஹ்வுதீன் தான் எடுக்கக்கூடியவன். வேறெவனும் எடுத்தால் தீபம் இருக்காது, கையிலே கிடைக்காது. அந்த அலாவுதீன் அதை அந்த விளக்கு என்னிடம் எடுத்து வந்து கொடுத்தார். அதை நான் வாங்கினார். அப்போது அந்த விளக்கின் ஜின், அதான் கயாமத் ஜின், என் பிடியில் இருக்குமா? ஏன் இருக்காது? நீ என்ன பிச்சைக்காரன்? கையிலும் கூட அந்த விளக்கு இருந்தால் சொன்னபடி கேட்கும் ஜின். மிக்க நன்றி. விளக்கமாக சொன்ன தேவதையே, மிக்க நன்றி. அப்படியே அப்படியே அலாவுதீன் வீட்டுக்கு போகும் வழியை சொல். பேசு, அலாவுதீன் எங்கே இருக்கிறான்? பேசு. பதில் சொல், அலாவுதீன் எங்கே இருக்கிறான்? சொல்கிறேன். எனக்கு விவரங்களை சொன்ன தேவதையே, இப்போதே அலாவுதீன் கையால் விளக்கை எடுக்க வைத்து அலாவுதீனை இந்த மரண குகையிலே அடைத்து விட்டு வந்து விடுவேன். அவன் மாண்டு விடுவான். அந்த வாய விளக்கின் கதை வெளி உலகத்துக்கு வரவே வராது. பிறகு இந்த உலகத்தின் ஏராளமான செல்வம் சேமிப்பு மொத்தமாக என் கைக்குள் வந்துவிடும். போதும், எனக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடு. அந்த அலாவுதீன் என்ன செய்கிறார்? என்ன வியாபாரம் அவனுக்கு? அலாவுதீனுக்கு வயது என்ன? எப்படி இருப்பான் அவன்? அழகுள்ள ஆரோக்கியசாலி இளையவன், நல்ல கெட்டிக்காரன். ஆனால் அப்பாவி, அம்மாவின் செல்ல பிள்ளை, தீமையை எதிர்ப்பவன், பாட்டாளி மக்களின் தோழன். அலாவுதீன் என்னம்மா முழிக்கிற? உன் மகன் அலாவுதீன் எங்க இருக்கான்? எங்கம்மா ஒளிச்சு வச்சிருக்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் என்ன திருடிட்டு வந்தானா என்ன? நான் அவனை ஒளிச்சு வைக்கிறதுக்கு கடன் கேட்டு அவன் சாமான்லாம் வாங்கிக்கிட்டு பொய் வாயுதா சொல்லிட்டு போற உன் மகனை போல ஒரு ஆளு திருட்டு பசங்களை விட மோசமான ஆளுமா? இந்தாங்க ஜனாப், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஊர்ல பட்டினி கிடக்குற பசங்களுக்கு சாப்பாடு போடுற பொறுப்ப இந்த அலாவுதீன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான்.
இந்த ஆளு தான் ஏடைக்கெல்லாம் இறங்கறவர். ஊருக்கே அள்ளி அள்ளி குடுக்குற பெரிய வள்ளல். ஆக்கு சுத்தம் இல்ல, வயித்துக்கு ரொட்டி இல்ல, ஜேபில எதுவுமே இல்ல. வந்துட்டாரு ஹாத்திம் தாய் மாதிரி. இப்ப என் ஜேபில எதுவுமே இல்லதா, ஆனா எளியவங்களுக்கு குடுக்கணும்ங்கிற மனசு இருக்கு. இந்த உடம்பு தான் ஏழையா இருக்கு, ஆனா மனசு பணக்காரனா இருக்கு. அதான் ஏழை மக்களுக்கு உதவி பண்ற. கடன் கேட்டு மத்தவங்களுக்கு போடுறிய வெக்கமா இல்ல? நீ என்கிட்ட சில்லறைய வாங்கிட்ட, வேலை செய்யவும் போறதில்ல. எடுறா பத்து தினார போடுறாப்பா. என் அஞ்சு தினார மறக்காத, என் ரெண்டு தினார போய் மூட்டை தூக்கி சம்பாதிச்சாவது உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். எங்க இருந்து நான் கொண்டு வருவேன்? எங்க இருந்துடா, எங்க இருந்து கொண்டு வருவேன் சொல்லுடா, எங்க இருந்து கொண்டு வருவேன் சொல்லுடா, எங்க இருந்து கொண்டு வருவேன், எங்க இருந்து கொண்டு வருவேன். கைய விடியா, இனிமே என் மகன் மேல கைய வச்சு கைய உடைச்சிருவேன். உன் கடனை தானையா தீக்கணும்? இரு. இந்தாயா உன் பத்து தினம். உங்களை இப்போ உங்க நண்பர் நிசான் பத்தன் பரோசா இங்க அனுப்பியிருக்காரு எனக்கு நல்லா தெரியும். ஏன் அலாதீன் இப்படி பேசுற? நானே அனுப்பி இருந்தேன்னா உன் கையும் காலுக்கு விலங்குல மாட்டி இருப்பாங்க. தெரியுமாமா, இந்த பொறுக்கி பையன் நேத்து என்ன கொல்ல பார்த்தான். ஏன் அப்படி துணிஞ்ச? நீ எங்க அப்பாவா அம்மாவா ஏளனமா பேசுன இல்ல? உங்க அப்பா உனக்கு தானப்பா அப்பா, எனக்கு அவன் உயிர் நண்பன், கேலி பண்ண தகுதி இருக்கு. மன்னிப்பு கேக்குறவங்களை இவனை சின்ன பிள்ளையா நினைச்சுக்கிட்டு மன்னிச்சு விட்டுருங்க பெரியவரே. அப்படியே மன்னிக்கிற, இத பாருங்க அண்ணி, தம்பிய பத்தி சொல்லணுமா? இந்த நகரத்து சீமானுங்க, அறிவாளி அமைச்சர் பாதுஷா, அப்புறம் பெரிய வியாபாரிங்க, இந்த சிப்பாயிங்க எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் என்ன ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க. ஏன் மதிக்கிறாங்க? இந்த நகரத்துல நிஜமா நான் தான் பெரிய மனுஷனா. அலாவுதீன கம்பி என்ன விடாம காப்பாத்தின, இல்லன்னா ஒரே அமுக்க அமுக்கிருப்பாங்க இவனை கோழி திருடன்னு சொல்லி. கோழி திருடினானா என் மகன்? இல்ல, என் மகன் முரடன் தான் இல்லங்கல, ஆனா திருடன் மட்டும் அவனை சொல்லிடாதீங்க. அவன்தாமா கோழி திருடனா? மகனையே கேட்டு பாரம்மா. ஆமாமா, இந்த சிப்பாய் என்ன ஒரு ஆளுகிட்ட இருந்து கோழியை பறிச்சுக்கிட்டாரு. பாவம் ஏழை, நான் போய் திருடி திருப்பி கொடுத்தேன். மத்தவங்களுக்கு திருட்டு பையன், ஏழைங்களுக்கு நான் தோழன். அடாத அம்மா, இந்த திருட்ட நான் நமக்காக செய்யல, ஒரு ஏழைக்காக செஞ்சம்மா. திருட்டு திருட்டு தானேப்பா, நமக்கானாலும் சரி அந்த ஏழைக்கானாலும் சரி. அட முட்டாள், ஏண்டா திருடின? நீ ஏண்டா திருடின? உங்க அம்மாவை இப்ப தலகுனியும்படியா வச்சுட்டியேடா, உங்க அப்பா பேருக்கு உல வச்சுட்டியேடா, ஏண்டா திருடின? நீ எதுக்காக திருடின? ஒரு புள்ளனா அம்மாவுக்கு உதவியா இருக்கணும், ஒரு வாய் ரொட்டிக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவை ஏண்டா இப்படி வம்புல மாட்டி வைக்கிறேன், ஏண்டா வம்புல மாட்டி வைக்கிறேன், ஏண்டா வம்புல மாட்டி வைக்கிறேன், ஏண்டா திருடிட்டு வந்து நிக்கிறேன். முரடன் தான், நான் திருட இல்ல. ஊருக்கு நல்லது செய்யறேன்னு ஏண்டா திருடிட்டு வந்து நிக்கிறேன். நீ என்ன திருடன்னு சொல்லிட்டியம்மா? நானும் ஒவ்வொரு நாளா
ஒவ்வொரு தினாரா எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிக்கிட்டு இருந்த உனக்கு ஒரு புது சொக்கா தைச்சு கொடுக்கணும். நம்ம வீட்டு இருட்ட போக்க ஒரு விளக்கு வாங்கணும்னு இருந்த. அப்படி வாங்க சேமிச்சது எடுத்து நீ பட்ட கடனை தீர்த்த. இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? ஒரு மணி பருப்பு கூட இல்ல, பாலத்தான் கொடுக்கல, பட்டினியா போட்டுத்தான் நான் உன்னை வளர்க்க முடிஞ்சது. வறுமையிலேயும் வக்கில்லாத நிலைமையிலேயும் கற்பனையிலேயே நான் உன்னை வளர்த்தேன்டா. மத்தவங்க வீட்டுல போய் பாத்திரம் பண்டம் தேய்ச்சி தேய்ச்சி பாரா, என் கையில இருக்கிற ரேகைங்களே அழிஞ்சு போச்சு. நீ மட்டும் திருந்தலடா. நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, இங்க நமக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, எப்படி நீ என்ன அடக்கம் செய்வ? அம்மாவை அடக்கம் செய்ய நீ பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பணம் வேணும்னு கேட்டு கையேந்தி நின்னு என்ன அடக்கம் பண்ண போறியாடா? பணம் கிடைக்காம போனா நாளைக்கு இந்த அம்மாவோட பணம் வீதியிலேயே அடக்கம் பண்ணாம கிடக்கும். அனாதையா கிடக்கும்டா. அம்மா, நீ ஏன் அப்படி சொல்லாதம்மா? அப்படி சொல்லாத, நான் அல்லா மேல ஆணை வைக்கிறேன். இனிமே அப்படி நீ பேசுனா அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அடமுட்டாள், நீ போயிட்டேனா உங்க அம்மா உயிரோட இருப்பேனாடா? அலிப் லைலா, அலிப் லைலா, கதை கேளி. அலிப் லைலா, அலிப் லைலா, கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை அனைவரும் விரும்பும் நல்ல